ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளது வணக்கம். இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தொற்று குறித்தும் மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த திட்டங்களுடைய ஆய்வின் குறித்தும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டத்தில் பல்வேறு துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலே படிப்படியாக குறைத்து வந்தோம். இருந்தாலும் மாநில அளவில் பார்க்கின்ற பொழுது 4-5 இடத்தில் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கொரோனா வைரஸ் தொற்று குறைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறையும் இணைந்து வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டும் என்று தக்க அறிவுரையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் சேலம் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 30,006 பேர் பாதிச்சிருக்காங்க. குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 29,587 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. நேற்று தினம் பாதிக்கப்பட்ட 99, இதுவரை இறப்பு 441 பேர் இறந்திருக்கிறாங்க. தற்போது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்குள்ள 511, இதில் அரசு மருத்துவமனையில் 146, தனியார் மருத்துவமனையில் 173, மற்றவர்கள் வீட்டு இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதோடு தினந்தோறும் 2,500 ஆர்டிபிசிஆர் பரிசோதனை நாம் மேற்கொண்டு வருகிறோம். பரிசோதனைக்கு உட்படுத்த எண்ணிக்கை 529,387 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, காய்ச்சல் முகாமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 39,317 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த காய்ச்சல் முகாமிலே கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை 17,93,000 பேர் கலந்துட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என்று பார்க்கின்ற பொழுது மேட்டூர் ஒன்று, சேலம் மாநகர் ஒன்று தான் இருக்குது. ரெண்டு இடம் தான் கட்டுப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு படிப்படியாக கொரோனா வைரஸ் தொற்றை குறைக்க வேண்டும், அதற்குண்டான நடவடிக்கை தொடர்ந்து முழு மூச்சோடு ஈடுபட்டு வருகின்றன. நம்முடைய சேலம் மாவட்டத்திலும் புறநகர் பகுதியிலும் இன்றைக்கு முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தக்க அறிவுரையை நான் வழங்கியிருக்கின்றேன். என்றால் இன்னும் பல்வேறு மாவட்டங்களை குறைந்திருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திலே இன்றைக்கு 11 சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற காரணத்தாலே இன்றைக்கு பல பேர் வெளிமாநிலத்தில் சென்று வருகிறார்கள், வெளியூருக்கு சென்று வருகிறார்கள். இதனால் இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவல் இங்கு உயர்ந்திருப்பதாக எங்கள் அதிகாரிகள் தெரிவித்துக்கின்றார்கள். இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றேன். இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த பரிசோதனை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியில் 81 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 20 பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 3 பணிகள் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவேற இருக்கின்றன. இதற்காக அம்மாவுடைய அரசு மத்திய அரசு இணைந்து செயல்படுகின்றது. 965 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது இன்றைக்கு மக்கள் அதிகமாக பயன்பெறுவார் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். குடிநீர் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சேலம் மாநகர மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு 60 வார்டு இருக்குது. 12 வார்டில் 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மீதி 48 வார்டில் 3 நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தங்குதடை இல்லாமல் வழங்கிட்டு இருக்கிறோம். அது பேரூராட்சியாலும் நகராட்சியிலும் ஊரகப் பகுதியிலும் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான குடிநீரை அரசு வழங்கப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் கிடைக்கிறது. முதியோர் உதவித்தொகை பொறுத்த வரைக்கும்
நான்கு ஆண்டுகளை மட்டும் 74,695 பேர் முதியோர் உதவித்தொகை கொடுத்துருக்கோம். சேலம் மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகை பெறக்கூடிய எண்ணிக்கை 212,232 பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 212,232 பேர் வாங்குதுல இந்த 4 ஆண்டுகளை மட்டும் 74,695 பேர் நான் கொடுத்துருக்கோம். கரி கோயில் அந்த அணைக்கு நீர் கொண்டு வருவதற்காக கைக்கான் வளவுலேருந்து கால்வாய் வெட்டப்பட்டு அந்த அணைக்கு தண்ணீர் கொண்டு சேர்க்கணும் பொழுது அந்த பகுதியில் மக்களுக்கு விவசாயத்திற்கு தேவை நீரும் கிடைக்கும், பாச குடியிருக்கு தேவை நீர் கிடைப்பதற்காக இந்த திட்டத்தை 7 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டு 1,500 மீட்டர் இந்த கால்வாய் வெட்டணுமோ அந்த பணியும் நோக்கி துவங்கப்பட்டிருந்த செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். செக்கானூர் அந்த ஏரியும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது. உன்னியின் ஓனியின் குறுக்கே அந்த ஏரி கட்டப்படுகின்ற திட்டம் வகுக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடாக 7.5% இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டோம். அந்த 7.5% உள்ஒதுக்கீட்டில் சேலம் மாவட்டத்தில் 26 பேர் கிடைச்சிருக்கு. ஒரு வரலாற்று செய்தி, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா கடந்த ஆண்டு